அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ராயபுரம் தாஜிங்கிற ஒரு கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, பிறந்த நாள் கொண்டாடுவதால் ஆயுசு குறையுமா கேட்கிறாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இல்லையா, அதனால ஆயுசு குறையும் சொல்லி யாராவது சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, அதனால ஆயுசு குறையுமான்னு கேட்கிறாரு. இது ஆயுசு குறைக்கிறதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, இது எந்த அடிப்படையில் சொல்லுவாங்கன்னு கேட்டா, நீ பிறந்த நாள் கொண்டாடுறியப்பா, ஒரு நாள் வந்து அந்த ஒரு 2019 2020 வந்துச்சுன்னு சொன்னா ஒரு வருஷம் போச்சுன்னு தானே அர்த்தம், உன் லைஃப்ல ஒரு வருஷம் குறைஞ்சி போச்சு, குறைஞ்சதுக்கு என்ன கொண்டாடுறீங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. இதனால குறையாது, நீங்க 8வது வயசுல 9வது வயசு கொண்டாடுறீங்கன்னா என்ன அர்த்தம், உங்க வயசுல ஒண்ணு குறைஞ்சி வச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு இருந்த வயசு 50 வயசு வாழ போறீங்கன்னு சொன்னா 8ல் இருக்கு மாதிரி உன்னை 42 வயசு இருக்குது, 9வது வந்துச்சுன்னு சொன்னா உன்னை 41 தான் இருக்குது, 10வது கொண்டாடுறீங்கன்னா 40 தான் இருக்குது. அப்ப ஒவ்வொரு பிறந்த நாளின் போது உங்க வயசுல ஒண்ணு குறையுது, அந்த அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. குறையுது கொண்டாடுறதுனால குறையாது, இந்த கொண்டாடுறது குறையிறதுக்கு ஒரு கொண்டாட்டமா, பிறந்த நாள் அர்த்தம் எனக்கு நான் என்னுடைய வயசில் ஒன்றை இழந்து விட்டேன்னு அர்த்தம். பிறந்த நாள் கொண்டாடா என்ன அர்த்தம்னு கேட்டா, எனக்கு அல்லாஹ் எத்தனை வயசை தந்திருக்கிறானோ அதில் இன்றோடு 1 வயசு கழித்து போய்விட்டது, அடுத்த பிறந்த நாளைக்கு 1 வயசு கழிந்து விட்டது, அடுத்த பிறந்த நாளைக்கு இந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்களே தவிர கொண்டாடணும்னா வயசு குறைஞ்சிருந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்க அப்படி அர்த்தம் கிடையாது. அதனால குறையாது, ஆனா கண்டிப்பா குறைவதற்கு அடையாளம் தான் அது. பிறந்த நாள் என்பது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் ஒன்று குறைகிறது என்பதற்கு ஒரு அடையாளம், அதுதான் சொல்லியிருப்பாங்க.